ஹாய் யூஎஸ், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி கலர் ஃபோட்டோவை மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் பாக்ஸில் கலரைஸ் எஸ்ஜின்னு டைப் பண்ணுங்கள். COLOURISESG.com அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரிக்கியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ட்ரை இட் யுவர் செல்ஃபை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஆம் நாட் எ ரோபோட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் எ ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணுது, கன்வெர்ட் பண்ணிடுச்சு. டவுன்லோட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் கலர் ஃபோட்டோ. இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு டவுன்லோட் கம்பேரிசன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரிஜினல் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கிட்டதும் லெஃப்ட் சைடில் இருக்கும், கலர் பண்ண ஃபோட்டோ ரைட் சைடில் இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓரளவுக்கு இது நல்ல ஆப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வேறு சில சாஃப்ட்வேர்லேயோ போட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.